ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைடு அம்பானிஸ். எல்லா நேர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தளபதி விஜயண்ணனோட மக்கள் இயக்கம் 365 நாளும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இந்த லாக்டவுனில் சொல்லவே தேவையில்லை, நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் எங்கன்னு பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை நகர தலைவர் ஆதி ராஜாராமன் பார்த்திங்கன்னா தளபதியோட போன பர்த்டேக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து நம்ம தளபதியை பற்றி ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. சோ அத நம்ம வீடியோட எண்ட்ல அட்டாச் பண்ணிருக்கேன், கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதி ராஜராமன் பத்தி ஒரு சின்ன விஷயத்தை பேசணும்னு ஆசைப்படுறேன். அவரை பத்தி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பிடிக்கும். அதாவது அவர் பண்ண விஷயங்களும் சரி, வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொண்டு வந்து நம்ம சேனல்ல காமிக்கணும்னா அரை மணி நேரம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். சோ குட்டியா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டோ ஸ்லைட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அதாவது ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா விஜய் சாரோட மக்கள் இயக்கத்துல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள், மரக்கன்று கொடுக்கறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம கன்று குட்டிகள், சோ கல்யாணம், இலவச திருமணம், இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் பண்ணியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த ரசிகர் மன்றமே பண்ணாத விஷயம், முதல் முதல்ல இந்த லாக்டவுன் வந்தோடனே ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக போய் பார்த்தீங்கன்னா இந்த கிருமி நாசினியை வந்து தெளிச்சிருக்காங்க, அந்த மிஷின் எடுத்துகிட்டு போய். ஸோ எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் கூட இந்த விஷயம் பண்ணுவாங்களான்னு தெரியல. இவங்க விஜய் சாரோட மக்கள் இயக்கம் சார்பாக பார்த்தீங்கன்னா அவங்க நிர்வாகிங்க எல்லாருமே சேர்ந்து எல்லா ஸ்ட்ரீட்லையும் போய் இந்த மாதிரி கிருமி நாசினியை தெளிச்சிருக்காங்க. அதோட வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருந்தோம். ஸோ யாரா பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், ரீசெண்டாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்க போகுது, ஸோ ஹார்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதி ராஜராமன் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். நிறைய இடத்துல நிறைய பேர்கிட்ட பேசி ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். என்கிட்ட ரொம்ப நேரமாக இதை பற்றி பேசுவார். ஸோ என்ன தம்பி பண்ணலாம், இதை அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா சொல்லி நிறைய விஷயம் பண்ணுவார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, யாராவது பட்டுக்கோட்டை சைடு கிராஸ் பண்ணி போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ஆதி ராஜராமன் மீட் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சி ஏதாவது ஹெல்ப் தேவைனாலும் சரி, பிளட்டு தேவைனாலும் சரி, எது வந்தாலும் நீங்கள் தயங்காமல் கேட்கலாம். ஸோ நான் எப்போவே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஏதாவது நெகட்டிவ் டைமில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் பண்ணால் சொல்லு தம்பி அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை போதும் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரத்துக்கு. ஸோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன் சொல்லலாம். நிறைய பிளட் டொனேஷனாக இருக்கட்டும், கிளை மன்றம் திறக்கிறதா இருக்கட்டும், தளபதி பிறந்த நாளுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நல்ல விஷயங்களை பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா July 31 அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள். ஸோ என் சார்பாகவும் நம்ம டீம் ரோட் சைடு அம்மனி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கலன்னா, இன்னும் நிறைய நாள் நிறைய வருஷம் நீங்கள் மக்களுக்குக்காக தளபதிக்காக இந்த மாதிரி பேக் டு பேக் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ், தளபதி விஜயண்ணனோட மக்களை அப்டேட் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போம். நன்றி. ஒன்றிய தலைவர் சார்பாக ஆதி ராஜாராம், ஏனாதி சி மதன் இவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், ஏனைய சான்றோர் பெருமக்கள் சார்பாக எப்பொழுதும் பட்டுக்கோட்டை வள்ளலார் முதியோர் இல்லத்திற்கு விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பாக ஏகப்பட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ நல்ல காரியங்கள் பட்டுக்கோட்டை நகரம் மட்டுமல்லாது இன்னும் பிற பகுதிகளுக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இளைய வயதில் மிகச்சிறந்த நாட்டை ஆளக்கூடிய வல்லுமை படைத்த அன்பு மெய்யன்பர் விஜய் அவர்கள் எப்பொழுதும் சீரோடும் சிறப்போடும் இந்த நாட்டுக்கு அரியாசனத்தில் அவர் அமர்ந்து அராசாசி செய்ய பட்டுக்கோட்டை முதியோர் இல்லத்தின் சார்பாகவும் ஏனைய சான்றோர் பெருமக்கள் சார்பாகவும் நிறுவனர் KKI அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அவர்கள் விரைவில் தமிழகத்தினுடைய அரசாணையில் அமர நாங்கள் என்றென்றும் மனதார வேண்டி பிரார்த்திக்கிறோம். அவர் விரைவில் இந்த தமிழகத்தில் அரசாட்சி செய்ய அவர் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இளைஞனாகவும் தமிழகத்தினுடைய மூத்த முன்னோடியாகவும் அவர் விரைவில் வருவார் என எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. காரணம், சிறுவயதிலிருந்து அவருடைய நடைமுறைகள், அவருடைய திரையுலைகள் மட்டுமல்ல, இயற்கையாகவே ஒரு மக்கள் தொண்டு உடைய ஒரு மனப்பாங்குடையவர். அவர் நல்ல இரக்க சிந்தனையுடையவர். அவருடைய புகழ் என்றென்றும் நம்முடைய நாட்டுக்கு மட்டுமல்ல அகில இந்தியாவுக்கே தேவைப்படுகிறது. ஒரு சிறந்த இளமையான எடுத்துக்காட்டான ஒரு விளங்கக்கூடிய ஒரு இளைஞர்,
அவர் என்றென்றும் பொதுமக்களுக்கு நல்லதொரு சீரிய சேவையோடு சிறந்து விளங்க பட்டுக்கோட்டை வள்ளலார் முதியோர் இல்லத்தின் சார்பாக இந்த இனிய காலை பொழுதில்